வணக்கம் பெற்றோர்களே. முதல்ல சொன்ன மாதிரி இந்த கண்ணத்தில் குழி விழுகுது பாருங்கள். இந்த கண்ணக்குழி விழுந்தால் அதிர்ஷ்டசாலி, வளமானவன், சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை நம்ம ஊரில் இருக்குது. குழந்தைகளுக்கு கண்ணத்தில் குழி விழுறது எதனால், குழி விழுந்ததுனால ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா, இல்லை உங்களுக்கு குழி வேணும்னா எப்படியாவது கண்ணத்தில் செஞ்சுக்க முடியுமா, கண்ணத்து தவிர வேறு இடங்களில் குழி ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். கண்ணத்தில் குழி குழந்தைக்கு இருந்ததுன்னா மிக அழகாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சிரிக்கும்போது முகம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு கண்ணத்தில் குழி விழுகுதுங்க அப்படின்னு நிறையா பேத்து மேலே ஒரு பாசமும் அன்பும் நேசமும் வரும். இந்த பழக்கம் நேற்று இன்னைக்கு வந்தது இல்லைங்க, காலங்காலமாக பன்னாண்டு காலமாக பல்வேறு சமுதாயங்களில் இருக்கக்கூடிய பழக்கம். இந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல, 18ஆம் நூற்றாண்டில் கூட இதற்கென ஜனங்க மெனக்கெட்டு நிறையா விஷயங்களை செஞ்சுருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் கண்ணக்குழி ஏற்படுவதற்கு ஒருத்தர் ஒரு மெஷினை கண்டுபிடிச்சாரு, ஒரு இடுக்கி மாதிரி, அதை ராத்திரி நேரத்தில் போட்டு படுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் கண்ணத்தில் குழி வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை விற்றாங்க. கண்ணக்குழி ஏற்பட்டதுன்னா சந்தோஷம், பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம், அவங்களுக்கு நல்ல செல்வம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எதனால் வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. இது எல்லாமே மார்கன் வந்தால் அதிர்ஷ்டம், ஆறு விரல் இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம் தெரியாதனால அதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக முற்காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயமாகத்தான் இருந்திருக்கலாம். சரி, அறிவியல் ரீதியாக இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம். கண்ணத்தில் குழி விழுவதற்கு ஜெனட்டிக் ஜீனில் சில பிரச்சனைகள் இருக்க வேண்டியது இருக்கும். சாதாரணமாக குரோமோசோம் 5 அல்லது 16 ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றத்தினால் இது ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜீனில் ஏற்படக்கூடிய சின்ன குறைபாடு ஒரு பெற்றோருக்கு மட்டும் இருந்தால் 25-50% வரக்கூடிய வாய்ப்பும், ரெண்டு பெற்றோர்களுக்குமே இருந்தால் 50-100% அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு வரும் வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்படின்னு எந்த வித்தியாசம் இல்லை. சிலருக்கு இயற்கையாக கண்ணத்தில் குழி வரும். குழந்தைகளுக்கு நிறையா பேருக்கு கண்ணை உப்பி இருக்கும்போது அப்போ ஆரம்பத்தில் குழி இருக்கும். பெரியவங்களுக்கும் கண்ணம் நல்லா உப்பி இருக்கும்போது தெரிய, சிலருக்கு கண்ணம் வத்தி போச்சு, சத்து குறைச்சல் இருக்குது அப்படின்னா அந்த கண்ணக்குழி கூட மறைஞ்சிவிடும். இந்த கண்ணக்குழி பார்த்துட்டு இதுக்கும் வேறு ஏதாவுக்கும் தொந்தரவு இருக்குமா, ஒரு தொடர்பு இருக்குமா அப்படின்னுலாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க. சிலர் கண்ணக்குழி இருக்கிறவர்களுடைய சிறுநீரை பரிசோதனை செய்தாங்க. இந்த சிறுநீரினுடைய அடர்த்தி ஏதாவது வித்தியாசம் வருதான்னு பார்த்தாங்க. வேறு சிலரோ கண்ணக்குழி உள்ளவங்க எந்த வகை இரத்தத்தை வகையை பிரித்தவர்கள் கொண்டவர்கள் அப்படின்னு அதையும் பார்த்தாங்க. இது எல்லாம் பண்ணிட்டுமே இது எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு ஆராய்ச்சியாக தான் போச்சு. கண்ணக்குழி ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா, முகத்தில் பல தசைகள் இருக்குது. இந்த தசைகள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒட்டிக்கும். அந்த தசையினுடைய வேலை செய்யும்போது அந்த குறிப்பிட்ட தசைக்கு என்ன உடலுக்கு தேவையான வேலையோ அதை மட்டும்தான் செய்யும். இந்த வாயை சுற்றி நிறைய தசைகள் இருக்குது. தாடை பகுதியில் தசைகள் இருக்குது. இந்த தாடை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஜைகோமேட்டிகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஜைகோமேட்டிகஸ் மேஜர் அப்படிங்கிற தசையில் ஒரு சுருக்கம், அதில் ஒரு முடிச்சு மாதிரி, அதில் அளவு குறைந்து நீளம் குறைந்து இருக்கும்போது, இப்படி கண்ணத்தில் சிரிக்கும்போதோ அந்த குழந்தைகளுக்கு கண்ணத்தில் குழி ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜைகோமேட்டிகஸ் தசையில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு தான் கண்ணக்குழிக்கு காரணங்க. இன்னையிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க, கண்ணக்குழிக்கு செல்வம் வரும் அப்படிங்கிறதுனுடைய அறிகுறி கிடையாது, ஜைகோமேட்டிகஸ் என்கிற தசையில் ஏற்படக்கூடிய சின்ன குறைபாடு தான்.
திரைப்பட நடிகர்கள், சின்னத்திரை நடிகர் நடிகைகள் அல்லது வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், இவங்களுக்கெல்லாம் தான் உடம்பு தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்கிறவங்க இருக்காங்க. இவங்க இப்போது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக கன்னத்தில் குழி வரதை செஞ்சுக்க முடியுது. எல்லா ஊரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போய் கேட்டிங்கன்னா சின்ன அறுவை சிகிச்சை மூலம் உங்கள் கன்னத்தில் கூட குழி வர வைக்க முடியும். அதனால் நீங்கள் செல்வந்தர் ஆகிறதோ இல்லையோ உங்கள் பாக்கெட்டில் கொஞ்சம் காசு குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை. கன்னத்தில் மட்டும் குழி வரதில்லைங்க, உடம்பில் கன்னத்திலிருந்து ஆரம்பித்து முதுகெலும்பு, முதுகு தண்டுவிடம், கை கால் எல்லா இடங்களிலும் குழி ஏற்படக்கூடிய தன்மை உண்டு. இந்த மாதிரி மற்ற இடங்களில் குழி, டிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த குழி ஏற்பட்டால் அந்த குழி நிறையா நேரங்களில் பிறவி குறைபாடுகளோடோ அல்லது பாரம்பரியமாக வரக்கூடிய சில நோய்களோடு தொடர்பு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சிலருக்கு தாடையில் இங்கே குழி உலகும், சிலருக்கு கைகளில் கால்கள், சிலருக்கு முதுகு எலும்பு பகுதியில் இருக்கும், சிலருக்கு முதுகு தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதியில் ஆசன வாய்க்கு மேலே ஏற்பட்டிருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடி கூட வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு தண்டுவடத்தினுடைய கடைசி பகுதி சேக்கரல் எலும்புகள் சரியாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, கன்னத்தில் குழி விழுந்தால் இந்த பிரச்சனைகள் எதையும் யோசனை செய்ய வேண்டாம். உங்களுக்கு கன்னத்தில் குழி விழுந்துச்சுன்னா நல்லா சிரிங்க, மற்றவர்களும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு கட்டாயம் வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பாக்கெட்டில் கொஞ்சம் காசை செலவு பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கும் அல்லது உங்களுக்குமே கூட கன்னத்தில் குழியை ஏற்படுத்திக்கலாம். பெற்றோர்களே, அடுத்த வாரம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மற்ற சில பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.